ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சாஹிரா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, குழிப்பணிற சட்டியில் முட்டை உடச்சி ஊற்றி முட்டை புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், பட்டை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஆறு முட்டை, உப்பு தேவையான அளவு, அரை கப்பு பொட்டுக்கல்ல, ஒரு கப்பு தேங்காய், தேவையான அளவு எண்ணெய். இது முட்டை நம்ம புளிப்பணியார சட்டியில் ஊற்றுறதுக்கு தேவையான பொருட்கள் இது. இப்போ நம்ம அடுத்ததாக குழம்பு தாளிக்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு வெங்காய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அஞ்சாறு பூண்டு பல்லு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, கருவேப்பில்லை, தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். தேங்காய் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நான் அதோட இந்த வெங்காய அரைஞ்சி வச்ச வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் தேங்காயோட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சு அடுத்ததாக நான் அதை நல்லா வடிகட்டி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரெண்டு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற்றி இப்போ நம்ம தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்ச அந்த விழுதையும் இதில் கலந்துக்குவோம். அதோட கொத்தமல்லி இலை பச்சை மிளகாயையும் சேர்த்து இப்போ நம்ம குழம்புக்கு உள்ள கரைசலை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் குழம்பு தாளிக்க தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்குவோம். வெந்தயம் நல்லா புரிஞ்சு வரட்டும். அதோட நான் தாளிக்க ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு பல்லியும் அஞ்சாறு பூண்டு பல்லியும் இதோட சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு கரைசலில் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். மிளகாத்தூள் மட்டும் இப்போ தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கருவேப்பிலை தாளிக்க சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கினவுடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா உப்பு புளி காரம் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு குழம்பு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு இது பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா இது சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்ததாக தேங்காய் இப்போ நம்ம முட்டை கொடி பணியார செய்கிறதுக்கு தேங்காய் ஒரு கப்பு, அரை கப்பு பொட்டுக்கல்ல, அந்த பட்டை ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்குவோம். மிளகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், உப்பு இதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஆறு முட்டையும் இப்போ நம்ம நல்லா உடச்சி ஊற்றிக்குவோம். ஒரு சட்டியில் இப்போ ஆறு முட்டையும் நம்ம இதை உடச்சி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பிளெண்ட் பண்ணி வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெறும் முட்டையை போட்டு தான் குழம்பு வச்சுருப்போம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்ஷால்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த தேங்காய் புட்டுக்கடலை பட்டை ஏலக்காய் இதெல்லாம் வச்சு அரைச்ச விழுதை வந்து மிளகு ஜீரகம் அரைச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ குழிப்பணியார சட்டி நம்ம வச்சு அது நல்லா காஞ்சோடனே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து இதில் ஊற்றி நம்ம குழி முட்டை பணியார நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம்.
குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்கும். நல்லா முட்டையே நம்ம எப்போதும் கொடுத்துட்டு இருக்கோம், முட்டையை உடச்சி ஊற்றி தான் குழம்பு வைப்போம். டிஃப்ரெண்டாக இது இப்போ இந்த ரெசிபி செய்கிறது குழந்தைங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ஒரு பக்கிட்டு வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக திருப்பி விட்டுக்கலாம். இது போல் எல்லா கரைசலையும் ஊற்றி நம்ம இந்த மாதிரி பணியாரமாக புளிப்பணியாரம் நம்ம செய்கிற மாதிரி இந்த முட்டையை உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் மட்டும் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணால் நல்லா சூப்பராக வரும், ஒட்டாமல். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி பணியார சட்டியில் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம புளி குழம்பு ரெடி பண்ணி வச்சதில் இதை ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு முட்டை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்ஷால்லாஹ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.